இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல்லைக்கான் வந்து பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், இல்லை ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மானுடைய மூணாவது பாட்டோட தொடர்ச்சி இப்போ நாலாவது பாட்டில் பார்க்கலாங்க. இப்போ இந்த சைடு நம்ம நாலு டைமண்ட் வர மாதிரி போட்டு முடிச்சுட்டோம்லங்க. இப்போ பாருங்கள் இந்த சைடு அஞ்சு ஒயர் வருது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அதே மாதிரி இந்த சைடுமே அஞ்சு ஒயர் வருதுங்க. இதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இங்கே நாலு சைடு ஒரே மாதிரி வருங்க. நம்ம நாய்க்குட்டி போட்டோம்லங்க, நாய்க்குட்டிக்கு இப்படி ஒரே மாதிரி வந்துச்சுலங்க, அதே மாதிரியே இதுக்கும் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கேயும் அஞ்சு ஒயர், இந்த சைடு அஞ்சு ஒயருங்க, அதே மாதிரி இந்த சைடு அஞ்சு ஒயர், இந்த சைடு அஞ்சு ஒயர், எந்த இடத்துல எடுத்துட்டோம்னாலுமுங்க இது மாதிரி அஞ்சு ஒயர் வருங்க. பார்த்துக்குங்க, இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இப்போ வரைக்கும் கரெக்டாக போட்டிருக்குங்க, பார்த்துக்கோங்க. இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, எந்த சைடு திருப்பினோம்னாலும் ஒரே மாதிரி இருக்குங்க. எல்லா இடத்துலையும் இது மாதிரி கோபுரம் மாதிரி ஏற்றி விட்டுருப்போங்க, பார்த்துக்குங்க. இதுக்கு அடுத்து தான் நம்ம இனி இந்த கால் சைடு வர்றோங்க, பின்னால் சைடுங்க, பின்பகுதியில் பாருங்கள். இப்போ மொத்தம் இங்கே அஞ்சு ஒயர் இருக்குல்லங்க, இங்கே அஞ்சில் வந்துங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குங்க, இதில் மூணு நாலுங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலுங்க, இந்த மூணு நாலு ரெண்டை சேர்த்து ஒரு நாட் போடுவோங்க. நாட் இது பார்த்துட்டு பேரில் எல்லாத்தையும் போகுது. இப்போ நம்ம இங்கே ஒரு நாட் போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வருங்க, பாருங்கள் முக்கோணம் தான் இந்த இடத்துல வரும், தெரியுதுங்களா? இது மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வராமல் முக்கோணம் தான் வருங்க. அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம மூணு நாலுங்க, அஞ்சு ஒயர் இருக்கலைங்க, அஞ்சு ஒயரில் ஒன்று ரெண்டு மூணு நாலுங்க, இந்த மூணு நாலு ரெண்டை சேர்த்து நம்ம நாட் போட்டுருவோம். இப்போ மூணு நாளை சேர்த்து இங்கே நாட் போட்டுங்க. நாட் போட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்னாங்க, இந்த இடத்துல இந்த நாலு நாட்டை நம்ம பிரித்து விடணுங்க. நம்ம குதிரைக்கு போகிறப்ப பார்த்துட்டோம்னா இந்த நாலு நாட்டு போடாமல் வந்துட்டு நம்ம இங்கே போட்டு இந்த நாலு ஒயரி நாலு நாட்டை இங்கே போட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு நாட்டு போட்டு அதுக்கப்புறம் இது முக்கு திருப்பணுங்க. மேலே திரும்ப இங்கே ஒரு நாட்டு போட்டு முக்கு திருப்பணும்லங்க. அப்படி போட்டது வந்து கொஞ்சம் புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு ஒரு நாலு நாட்டு நம்ம பிரித்தா பரவாயில்ல அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக புரியறதுக்காக இது மாதிரி சொல்லியிருக்கிறேங்க. நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த நாலு நாட்டை மட்டும் பிரித்து விட்டுருவோங்க, தெரிஞ்சதில்லைங்க. எந்த இடத்துலன்ட்டு நம்ம இந்த பின்னால் கால் இருக்கலைங்க, இந்த கால் சைடு, இந்த கால் சைடில் மேலே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட் போட்டிருக்கிறமில்லைங்க. நாலு நாட்டில் இந்த நாலு டைமண்ட் வர மாதிரி போட்டிருக்கிறமில்லைங்க, அதில் ரெண்டு டைமண்ட் மட்டும் கம்மியாகிற மாதிரி நம்ம அப்படியே ஒயர் பிரித்து விட்டுறோங்க. இது பிரித்து விட்டோம்னா வால் பகுதி கொஞ்சம் வேறு மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்குங்க, நம்ம குதிரைக்கு வந்த மாதிரியே கிடைக்கும். பிரித்து விடாமல் அப்படியே கூட போடலாங்க. அது போட்டோம்னா ஒயர் வந்து அந்த சொருகி விட வேண்டி இருக்குங்க இடையில, அந்த சொருகி விடுற ஒயர் வந்து கொஞ்சம் நிறையா சொருகிடும், அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்காக வந்துட்டு நம்ம இது பிரிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக புரியுங்க, அதுக்காகத்தேங்க. நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது பிரித்து விடாமல் அப்படியே சொருகிற மாதிரி, அந்த அப்படியே போடுற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த மெத்தடில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது சும்மா சின்ன ஐடியா மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறேங்க. மேற்கொண்டு நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் போல் வந்து இந்த கிராஃப்டை வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் பிரித்து விட்டோம், பிரித்து விட்டது இங்கே ரெண்டு டைமண்ட் மட்டும்தான் இருக்குங்க பின்னால் சைடு, தெரிஞ்சுங்களா நம்ம எப்படி போட்டிருக்கேன்ட்டு. இப்போ இந்த நாலு நாட்டை மட்டும் நம்ம பிரித்து விட்டுங்க. இந்த மூளை திருப்பினதுக்கப்புறம் நாலு மூணு நாளில் வந்து நம்ம இப்போ மூளை திருப்பினோம்லங்க, திருப்பிட்டு இந்த மேலே இருந்து நாலு நாட் நாலு ஒயரையும் நம்ம பிரித்து விட்டுங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம இங்கே மேலே முதுகு பகுதிக்கு வந்துடுவோங்க. முதுகு பகுதியில் பாருங்கள் இங்கே மேலே நாலு நாட் நாலு டைமண்ட் வர மாதிரி மேலே போட்டு முடிச்சிருந்தோம்லங்க. இப்போ இந்த மேல் நாட்டு இருக்குது பாருங்கள், இந்த மேலே இருக்கிறதையும் இதில் மேலே இருக்கிறது, இது ரெண்டையும் சேர்த்து இப்போ ஜாயின் பண்ணுவோங்க, தெரிஞ்சதில்லைங்க. இந்த இடத்துலன்ட்டு முதுகு பகுதி இல்லைங்க, மேலே இப்போ நம்ம இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு நாட் போடுவோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போடுவோங்க. நம்ம கால் ஜாயின் பண்ணது ரெண்டு அந்த மாதிரி போட்டோமில்லைங்க, ஒயர் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அதே மாதிரியே தான் இதுவும் அந்த இன்ட்டு ஷேப்பில் வரதை இப்படி ஜாயின் பண்ணிடுவோம், புரிஞ்சுதில்லைங்க. அப்படி திருப்பி வச்சு இந்த சைடும் ஒரு நாட் போட்டுடலாங்க. இப்போ டாப்பில் சிங்கிள் நாட்டாக இருக்கலைங்க மேலே, அந்த நாட்டை இப்போ நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோங்க.
பாருங்கள் மேலே இப்படி போட்டதுமே இந்த இடத்துல ஒரு டைமண்ட் கிடச்சிருச்சு பாருங்கள் நம்மளுக்கு. இதுக்கு அடுத்ததுங்க இங்கே மேலேருந்து நம்ம போட்டுக்கலாங்க. இங்கே அடுத்து வர்றதெல்லாம் மேலேருந்து பாருங்கள். இப்போ இங்கே ஒரு 4 ஒயர் போகுது இல்லைங்க, 4 ஒயர் போகுது. இப்போ மேலே இப்போ நம்ம கடைசியாக இப்போ இங்கே ஜாயின் பண்ண ஒயருங்க. இந்த ஒயரை வச்சு 1, 2, 3, 4 இந்த 4 நாட்டையும் போடுறோங்க. போட்டதை அடுத்தது நம்ம சொருகி விட வேண்டிய இடம் வருங்க இந்த இடத்துல பாருங்கள். 4 நாட்டையும் போட்டுருவோம். தெரிஞ்சதில்லைங்க எந்த இடத்துல போட்டிருக்குன்ட்டு. மேலே இப்போ முதுகு பகுதியில் ஜாயின் பண்ணமில்லைங்க. இப்போ அந்த ஒயரை வச்சு நான் கீழ் நோக்கி இப்போ போட்டுருக்குறேங்க. கால் பகுதிக்கு அந்த பின்னால் அந்த வால் பகுதிக்கு போடுறக்காக கால் வளைஞ்ச மாதிரி கால் போட்டிருக்கிறமில்லைங்க, அந்த சைடு போட்டிருக்கோம். பாருங்கள் இந்த 4 நாட்டையும் நம்ம போட்டோமில்லைங்க. இங்கே மேலேருந்து போட்டு முடிச்சதும் பாருங்கள். இப்போ இங்கே அடுத்தது இங்கே போட்டோம்னா இந்த இடத்துல பாருங்கள் 1, 2, 3, 4 இருக்குல்லங்க. அடுத்தது இங்கே போட்டோம்னா இந்த இடத்துல இந்த ரெண்டே சேர்த்து போட்டோம்னா இந்த இடத்துல 5 கோணம் வந்துடும் பாருங்கள். தெரியுதுங்களா, இந்த ரெண்டே சேர்த்து போட்டோம்னா இந்த இடத்துல 5 கோணம் வரும். அதனால இந்த இடத்துல இதை வந்து உள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒயரை சொருகி விட்டுருவோங்க. இந்த இடத்துல 5 கோணம் வரக்கூடாது, டைமண்டு தான் வரணுங்க. அதுக்காக பாருங்கள் ஒயர் இப்படி வந்து இப்படி போகுது இல்லைங்க. இந்த ஒயரை வந்து நேராக இதுக்குள்ளேயே சொருகி விட்டுருலாங்க. இப்படியே போகிற மாதிரி இப்படி சொருகிடலாங்க. இந்த ஒயரை வந்து இதே நாட்டுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுருவோங்க. இப்படியே நேராக எதிரெதிரில் சொருகி விட்டுருலாங்க. சொருகி விட்டு டைட் பண்ணோம்னா பாருங்கள் இந்த இடத்துல திரும்ப நம்மளுக்கு டைமண்டே கிடச்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரி அந்த சைடு ஆப்போசிட்லேயும் பண்ணிக்கலாங்க. இப்போ லெஃப்ட் சைடு என்ன வேலை செஞ்சோமோ அதுவே அப்படியே ரைட் சைட்லேயும் செஞ்சுட்டு வந்துடலாங்க. அப்போ தான் கரெக்டாக வருங்க நம்மளுக்கு. பிங்கி அதே மாதிரிங்க இங்கே 4 ஒயர் வருது பாருங்கள். 4 ஒயர் வருது. இந்த ஒயர் மேலே வர இந்த ஒயரை வச்சுங்க. இந்த ஒயர் இப்போ இதாங்க நம்ம மேலே ஜாயின் பண்ணது. இங்கே ஜாயின் பண்ணி இந்த ஒயரை வச்சு அப்படியே இந்த 4 நாட்டையும் போட்டுங்க. இங்கே வரக்கூடிய இந்த ஒயருமே இதையுமே அப்படியே உள்ளே சொருகி விட்டுருவோங்க. ஏன்னா இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல 5 கோணம் வருங்க. இப்போ இதையும் நம்ம சொருகி விட்டுருவோங்க. ஒன்றுக்குள்ளே இதை மட்டும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க பாருங்கள். இந்த சைடு இந்த 4 நாட்டிலையும் போட்டு இதை ஒன்றுக்குள்ளே சொருகி விட்டுங்க. அந்த சைடு பண்ணமுடியல. அதே மாதிரியே இந்த ஒயர் நம்ம இன்னும் யூஸ் பண்ண மாட்டோங்க. இதை வந்துட்டு அடுத்தது இது ஒரு 2 நாட்டில் அல்லது 3 நாட்டில் அப்படியே போகிற போக்கில் சொருகி விட்டு நம்ம கட் பண்ணிடுவோங்க. கட் பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம இங்கே மூளை திருப்பணமில்லைங்க. இந்த மூளை திருப்பின இடத்துலைங்க இந்த 2 ஒயரை சேர்த்து உள்ளே சொருகிடுவோங்க பாருங்கள். இங்கே இப்போ தெரியுதுங்களா, இங்கே அடுத்தது 5 கோணம் வந்துடுங்க. இந்த இடத்துல இதை ரெண்டையும் சேர்த்து இப்படி உள்ளே சொருகி விட்டுருவோங்க. இந்த நாட்டுக்குள்ளேயே சொருகிடுவோம். நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல சொருகி இருக்கிறங்க. அதனால் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குங்க, பார்த்துக்குங்க. தெரியுதுங்களா, இந்த மூளை திருப்பணம் இல்லைங்க. இந்த நாட்டையும் சேர்த்து உள்ளே சொருகி விட்டுறேங்க. இப்போ கடைசியாக இங்கே போட்டு உள்ளே சொருகி விட்டோம்லங்க அந்த நாட்டு, அதுக்குள்ளே இப்போ இதை சொருகிடுறேங்க. புரிஞ்சுதில்லைங்க. அது கொஞ்சம் போகலைன்னா நீங்கள் இந்த திருப்பில் இது இருக்கலைங்க ஸ்க்ரூ டிரைவர், சின்னதாக இண்டிகேட்டர்ன்ட்டு சொல்லுவோம்லங்க, அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி பூத்தைக்கிற ஊசி வச்சு குத்தி விட்டுங்க. எனக்கு பாருங்க கரெக்டாக உள்ளே போக மாட்டேங்குது. எனக்கு சரியாக உள்ளே போகாததுனால இது பாருங்கள் நான் லேசாக இந்த முன்னால் டிப்பு மட்டும் லேசாக இது மாதிரி ஷார்ப்பாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கிறேங்க. கட் பண்ணி விட்டுட்டு இனி சொருகிக்கு உள்ள அது நாட்டு வந்து நல்லா டைட்டாக போடுற மலைங்க. நம்ம ஒவ்வொரு நாட்டுமே அப்படி போடுறப்ப கொஞ்சம் உள்ளே சொருகிறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரு ஊசி வச்சுக்கோங்க, இல்லாட்டி திருப்பி வச்சுக்கோங்க.
அதுக்காக ரொம்ப சிரமம்ன்ட்டு சொல்கிறதுக்கு இல்லைங்க, ஈஸியத்தை சொருகிடலாங்க. பாருங்கள் இது மாதிரி நீங்கள் சின்னதாக இண்டிகேட்டர் வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி ஃப்ரண்ட்டில் லேஸ் அப்படி உள்ளே குத்தி விட்டு உள்ள சொருகிறதுக்கு ஈஸியாக சௌகரியமாக இருக்குங்க. பாருங்க அது அதே மாதிரி ஆப்போசிட்டில் இதையும் சொருகி விட்டுருவோங்க. சொருகினது இந்த இடத்துலையும் ஒரு டைமண்ட் வந்துருச்சு பாருங்கள். இந்த சொருகினதெல்லாம் முடிஞ்சு அப்பப்போ நீங்கள் சொருகி விட்டிங்கன்னா, இல்லை இப்போ சொருகி விட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க. நான் இப்போ வந்து பாருங்கள் நாலு ஒயர் இப்போ நம்ம சொருகியிருக்கோம், அதாவது ரெண்டு நாட்டில் இப்போ சொருகிட்டுங்க இந்த சைடு. இதே மாதிரி இந்த சைடும் சொருகிடலாங்க, இந்த முக்கு திருப்பணமில்லைங்க. இதுக்கு அடுத்த நாட்டிலைங்க இந்த நாட்டை இந்த நாட்டையும் சேர்த்து உள்ளே ஒன்றுக்குள்ள ஒன்று சொருகிடலாங்க. புரியுதில்லைங்க நான் சொல்கிறது, நம்ம குதிரைக்கு பண்ணமில்லைங்க அதே சேம் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த புதுசாக வித்தியாசமான்ட்டெல்லாம் நினச்சிட்டு வந்தாங்க, எல்லாம் ஒன்று தாங்க, ரெண்டு ஒரே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறேங்க. குதிரை போட்டவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க போடுறதுக்கு. இது கொஞ்சம் நான் தள்ளி வச்சு வீடியோக்காக பண்ணிகிட்ருக்குறேங்க, அதனால வந்து எனக்கு இந்த சொருகிறக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் கால் மேலே வச்சு நீங்கள் உட்காந்து சொருகிறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நான் வீடியோக்காக கொஞ்சம் தள்ளி பிடிச்சி வச்சிட்ருக்குங்க, அதனால் எனக்கு நாட் போடுறக்குமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. பாருங்கள் இது மாதிரி போட்டு சொருகி ஒன்றோட ஒன்று இப்படி சொருகிக்கலாங்க. சொருகிட்டு நாட் டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த இடத்துலையும் டைமண்ட் கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு அடுத்ததுங்க மறுபடியும் திரும்பவும் இங்கேருந்து மேலேருந்து வரேங்க. மேலே இப்போ இங்கே ஒரு டைமண்ட் ஏற்கனவே நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி போட்டோம் இல்லைங்க, இதுக்கு அடுத்து தான் இந்த இடத்துல இது ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி இங்கே ஒரு டைமண்ட் போடுறோங்க. இந்த ரெண்டு ஒயர் சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டோம்னா இன்னொரு டைமண்ட் இந்த இடத்துல கிடைக்குங்க. பாருங்கள் இது ஒன்று, இது ரெண்டாவது டைமண்ட் வந்துருச்சு பாருங்கள். இதே இப்போ பண்ணமில்லைங்க, இதே மாதிரியே இந்த இடத்துலையும் நாட் போட்டுடலாங்க. பாருங்கள் இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். இது பார்க்குறக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க, ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இப்போ இங்கே ரெண்டு நாட் போடுறேங்க. ரெண்டு நாட் போட்டதும் பார்த்துட்டோம்னா அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல சொருகி விட வேண்டியிருக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள் அடுத்தது நம்ம இது ரெண்டையும் சேர்த்தங்க போடணும். இது ரெண்டையும் சேர்த்து போட்டோம்னா இந்த இடத்துல அஞ்சு கோணம் வந்துடுங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட் இருக்கலைங்க, அடுத்து போட்டோம்னா அஞ்சு கோணம் வந்துடுங்க. திரும்ப இதையும் நம்ம உள்ளே சொருகித்தே விடணுங்க, ஒன்றுக்குள்ள ஒன்று சொருகி விட்டுடலாம். உங்களுக்கு சொருகிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா முன்னாடி வந்து இந்த டிப்பு மட்டும் லேசாக கட் பண்ணி விட்டுங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு ஊசி அல்லது நான் இப்போ காட்டுனாலங்க இது இண்டிகேட்டர் அது வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சொருகிறதுக்கு. எனக்கு பாருங்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதனால் இதை வச்சு நான் லேசாக இப்படி தூக்கி விட்டுக்கிறேங்க. அந்த நாட்டு கொஞ்சம் லூஸாக இருமில்லைங்க, அப்புறம் சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்படி திரும்பவும் ஒன்றுக்குள்ள ஒன்று சொருகி விட்டுறேங்க. இப்போ பாருங்கள் மூணு ஒயர் இப்போ இந்த இடத்துல நம்ம சொருகிட்டோம், மூணு நாட்டில் சொருகிட்டோங்க. சொருகிறது உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுன்னு நினைக்கிறேன், ஆனால் அது ஈஸி தாங்க பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லைங்க. எவ்வளோ வேலை செய்கிற இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்களா. இதுக்கு அடுத்தது பாருங்கள் திரும்பவும் இங்கே செஞ்ச மாதிரியேங்க இந்த ரெண்டு நாட்டையும் போட்டு மறுபடியும் சொருகி விடுவோங்க. இந்த வீடியோவோட தொடர்ச்சி அஞ்சாவது பார்ட்டில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.